அடேங்க அப்பா, எவ்வளவு பெரிய படிப்புடா, இந்த ஊர்லயே நீதாண்டா பெரிய அறிவாளி. என்ன சத்தி மாலை எல்லாம் போட்டிருக்கேன், காது குத்த போறாங்களா? காது குத்தல சின்ன தம்பி, கல்யாணம். அச்சானி முடிச்சு வண்டி நின்று போச்சு, அதான் நின்று இருக்கேன். அவ்வளவுதானா ஏ மகச்சாமி, நம்ம வண்டியில அச்சானி இருக்கு. ரெண்டு இருக்கு சின்ன தம்பியோ, அதுல ஒண்ணு எடுத்து இவங்க வண்டியில போடு. என்ன சின்ன தம்பி, என்ன நல்லா சின்ன தம்பி, நம்மகிட்ட ரெண்டு பொருள் இருந்தா இல்லாதவங்களுக்கு ஒண்ணு கொடுக்கணும். எங்க வாஜா சொல்லிக்கார், நம்மகிட்ட ரெண்டு அச்சானி இருக்குல்ல, உன கைட்டு கொடு. நீ எல்லாம் படிச்சிருந்தா தெரியும் கேடப்பைய சொல்ற, கைட்டு போடுறா. என்ன தம்பி உங்க வண்டிக்கு? என் வண்டிக்கு ஒண்ணு போதும், நீங்க புறப்படுங்க. மங்கசாமி வண்டி ஆடு. என்ன தம்பி கொஞ்சம் அவசரமா? சரி போ போ. அப்பா நான் தப்பிச்சேன். ஏய் முருகேசா, கஸ்தூரி வந்தனா? கஸ்தூரி பண்ணிர மகன் நிக்கிறது பாரு. என்ன கஸ்தூரி, நான் உன்ன கல்யாணம் பண்ணணும் ஆசைப்பட்டு இருக்கேன், பண்ணியார் வீட்டுக்கு மருமகளை வர போறவ, நீ பாட்டு நடந்து வந்துட்டு இருக்கிய, வா வண்டியில போலாம். ஏய் நீ நாளைக்கு நடந்து வாங்கடா. ஏய் அந்த ஆளு உன்னையத்தை கட்டிக்க போறேன் கட்டிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு, நீ பாட்டுக்கு விளையாடத்தனமா விட்டுகிட்டே இருக்க, ஒரு நாளைக்கு கையில தாலியோட வந்து நிக்க போது பாரு. யாரு இந்த அரக்கு இருக்கா? நீ வேற பேசாம வா. கஸ்தூரி நீங்க வந்தாரு, நீதான் வண்டி ஓட்டணும், எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுல்ல. ஆமா என்னையத்தையும் கட்டிக்க போறேன்னு சொல்றீங்களே, மொத ராத்திரி எனக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்களாவா? என்ன அது கூட தெரியாது, கேன பையன் நினைச்சியா? நீ வெக்கப்பட்டுக்கிட்டே பால் கொண்டு வருவேன், பாதிய நான் குடிச்சிட்டு பாதிய உடம்பு கொடுப்பேன். ஏய் கஸ்தூரி அதுக்கு மேல கேட்காதடி. அட நீ சும்மா இருடி, முக்கியமான இடத்துல இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு. நீங்க சொல்லுங்க சின்ன தம்பி. உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு தூங்கிடுவேன்.